மாமா தினமும் எங்க போறாருன்னு இன்னைக்கு பாத்துருவோம். என்னது இது? மாமாவுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சு போச்சா? தியானம் செய்யலாம், அதுக்காக இப்படியா? மாமா, 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 என்ன மாமா இதெல்லாம்? உடுத்திருக்கிற துணியும் போனாலையும் கைட்டி வச்சுட்டு நிர்வாணமா? இப்படி ஒரு தியானம் தேவையா? உனக்கு என்ன தெரியும் ஹிருதேவ், எல்லா அபந்தங்களையும் விட்டுட்டு தான் தியானம் செய்யணும். பிறந்ததுலேருந்து மனுஷன் வெறுப்பு, வெட்கம், குடும்ப பெருமை, கர்வம், அச்சம், மானம், உயிர் குடிப்பிறப்பு, அகந்தேன்னு எட்டு பந்தங்களை சிக்கிக்கிறோம். இந்த வகையில் பூணூல் கூட நான் பிராமணன், மற்றவங்களை விட ஒசந்தவேன்னு சொல்கிற அடையாளம்தான். லோகமாதாவோட அருள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு மனசை ஒருமைப்படுத்தி தியானிக்கணும். அதனால தான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். தியானம் முடிச்சதும் மறுபடியும் போட்டுக்குவேன். அம்மா, எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கிறேன், இன்னும் காதல விழலையா? யார் யாருக்கும் நீ காட்சி கொடுக்கற, திருவுருவத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? அப்படின்னா இந்த ஜென்மம் இந்த பூமியில பிறந்ததே வீண்தானம்மா? அம்மா, நாளும் பூமி தன்னில் நீதானே வேலி, இங்கு உன் பூங்கோயில் தானே எந்த உள்ளம், அதில் என்னாலும் உந்தன் பேரே மந்திரம். ஆகாய நீளம் அது உந்தன் கோலம், ஆகாய நீளம் அது உந்தன் கோலம். அழகிய பூங்கரம் அது தரும் ஓர்வரம், அமைதியும் தோன்றிடும் முன்னாலே. அழகிய பூங்கரம் அது தரும் ஓர்வரம், அமைதியும் தோன்றிடும் முன்னாலே. பார்க்கவே நீ நேரிலே ஓடோடி வா, பூந்தேரிலே இசையனும் மலர்களை உனக்கென தொழுத்தேன், இரக்கமும் கருணையும் பொழிந்திட அழித்தேன். ஆதியான பெரும் ஜோதியான மணிதேவி நீயும் வருவாய், உன்னீளம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய்.
மாயை என்று நித்தம் சொன்னவர்க்கும் நீ காட்சி தந்தாய். உன்னை உண்மை என்று நம்பும் எந்த முன்பு ஏன் தோன்ற மறந்தாய்? இங்கு என் முன்னாலே வந்தால் என்ன பாவம்? இன்னும் உன் உள்ளம் என்ன கல்லா சொல்லம்மா? இனியும் என் ஆவி தரிக்காது தேவி, இனியும் என் ஆவி தரிக்காது தேவி. தரிசனம் நீ தர கரிசனம் நான் பெற திருவருள் காட்டிடக்கூடாதா? தரிசனம் நீ தர கரிசனம் நான் பெற திருவருள் காட்டிடக்கூடாதா? ஆதாரமே உன் பாதமே, அலைமோதுதே உயிர் தீபமே. கமலத்தை இதயத்தில் பதித்தேன். ஆதியான பெரும் ஜோதியான மணிதேவி நீயும் வருவாய். உன் நீளம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். ஆதியான பெரும் ஜோதியான மணிதேவி நீயும் வருவாய். உன் நீளம் பூத்த விழி நானும் பார்க்கும்படி நேரில் தோன்றுவாய். திரிசூலியே பெருங்காளியே சாப்பிடணுமா? சரி நான் சாப்பிட்டேன், இப்ப நீ சாப்பிடு. என்ன சாப்பிடுமா? நல்லா சாப்பிடு. இங்க இருக்க வாய் அப்படிதான் ரொம்ப முத்தி போச்சு, இப்படியே விட்டா சரிபட்டு வராது. பாபுஜி கிட்ட சொல்லிடுவோம். அதுக்கு தானே காத்துட்டு இருக்கோம். சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி புறப்படும்? வரும் பாபுஜி. என்ன அந்த காளி கோயில் அர்ச்சகரை பத்தி அவருக்கு என்ன? இப்போ அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான். இல்லன்னா காளி சிலைக்கு சோறு ஊட்டுவார? சிலைக்கு முன்னாடி பித்து பிடிச்சவர் மாதிரி ஆடுவார? இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா தெய்வ குத்தம் ஆயிடாதோ அப்படின்னு நாங்க சொல்லல, வெளியில பேசிக்கிறான்.
வா வா. இந்த உலகமும் மனிதர்களும் வெறும் மிருகத்தனமா? வானத்திலும் பூமியிலும் உன் உருவம் தாம்மா எனக்கு தெரியுது. நீ மட்டும்தாம்மா உண்மை. மற்றவங்களை பத்தி எனக்கு என்னம்மா கவலை? அம்மா, எனக்கு புகையிலிடம் நீ தான். என்னை ஏற்றுக்கொண்டு வழி நடத்துங்கம்மா. அம்மா, எனக்கு நீ மட்டும் போதுமா, வேற யாரும் வேணாமா? பாபுஜி, இப்பதான் பிரதிஷ்ட செஞ்சதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. அம்மாவும் ஆலயத்துல குடியிருக்கா. உண்மையான வழிபாடு இப்பதான் நடக்குது. வள்ளுவம்பண்ணாட்டி வாசிக்கும் மாதிரி தண்ணிய சேர்ந்த சொல்ல பகிடி சும்மா அப்படியே நிக்கணும். இரு சகாய், கூப்பிடுறேன்.